ஹலோ நம்ம பாக்ஸிங் சேனல்ல இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போனா ஜியோ டிடிஹெச் வந்து இப்ப சென்னையில வந்து டெஸ்டிங்காக நிறைய இடத்துல வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் எல்லா இடத்துலயுமே லான்ச் பண்ண போறாங்க சேலுக்காக. ஸோ இப்ப வந்து இந்த ஏர்டெல் இன்டர்நெட் டிவியோட இதை கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த ஏர்டெல் இன்டர்நெட் டிவிங்கிறதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து ஜியோ டிடிஹெச் பத்தி ஒரு வீடியோ எக்ஸ்பிளைனிங்கா வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இதுக்கு முன்னால நீங்க என்ன பாக்ஸிங் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ Airtel Internet TV-யோட ரேட் அப்படினு பார்த்தோம்னா அதாவது 3500 ரூபாய் தராங்க. இது வந்து நம்மளால அமேசான்ல வந்து வாங்கிக்க முடியுது. ஜியோ டிடிஹெச் செட்டப் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இன்க்ளூடிங் 2000 ரூபாய்க்கு தராங்க 2000க்கு. ஸோ 3 மந்த்ஸ் ஃப்ரீ தந்துறாங்க. பட் ஆனால் அந்த ஏர்டெல் இன்டர்நெட் டிவிங்கிறது 3500 ரூபாய்க்கு வாங்குறோம் இல்லையா, அதாவது 1 மந்த்துக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க. எக்ஸ்ட்ராவாக பே பண்ணால் 3 மந்த்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ இந்த ஏர்டெல் இன்டர்நெட் டிவியில் என்ன தான் அப்படி ஸ்பெஷல், என்ன தான் அதில் யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் வீடியோ, யூடியூப் இந்த மாதிரி எல்லாமே நம்மளால் டேரெக்டாக லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துக்க முடியுது. லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ வேணாலும் அதை பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து நமக்கு சப்போஸ் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணதை நம்ம ஒரு மெமரி கார்ட்லேயோ ஒரு பென்ட்ரைவ்லையோ வந்து காப்பி பண்ணுறதுனாலும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த செட்டாப் பாக்ஸில் அப்படி என்னெல்லாம் அதில் போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்பி போட்டு, ஹெச்டிஎம்ஐ போட்டு, தென் நம்ம வந்து ஏர்டெல் டிடிஹெச் யூஸ் பண்ணால் அதை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஜியோ செட்டாப் பாக்ஸ் மாதிரி இதுலேயும் வந்து வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த ஏர்டெல் இன்டர்நெட் டிவியில் கூகுள் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை நம்மளால் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதர் கேம்ஸோ அல்லது ஏர்டெல் இன்டர்நெட் டிவி அப்ளிகேஷன்ஸ் மூலமா நம்மளால் டிவி சேனல்ஸை வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்க முடியும். ரொம்ப முக்கியமாக வேறு என்னெல்லாம் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோ செட்டாப் பாக்ஸ் மாதிரியே நம்மளுடைய ரிமோட்டை வந்து ஏதாவது ஒரு சேனல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுடைய ரிமோட் மூலமா வாயால் சொன்னாலே போதும், எல்லாமே அங்கே ஆப்ரேட் ஆகும். அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனை வச்சே வந்து இந்த செட்டாப் பாக்ஸை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கோம்னா அதை வந்து நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஏர்டெல் இன்டர்நெட் டிவி பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான ஒரு இன்டர்நெட் யூஸராக இருந்தீங்கன்னா வாங்குறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் வீடியோ, யூடியூப் இது எல்லாமே நம்மளால் 4K வீடியோஸை வந்து பார்த்துக்க முடியுது. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தோம்னா எல்லாமே நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கேம் ஆகட்டும் அல்லது உங்களுடைய செட்டாப் பாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியுது. மற்றபடி நம்ம வீட்டில் எல்லாருமே காமனாக பார்க்கறதுக்காக இதை வாங்கணும்னா கண்டிப்பாக நமக்கு இது செட் ஆகாது. நீங்கள் அதுக்கு டேரக்டாக ஜியோ டிடிஹெச் செட்டாப் பாக்ஸ் வாங்கிடலாம். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா அதாவது ரேட்டும் நிறைய டிஃப்ரென்ஸ் வருது. இது வந்து பார்த்தோம்னா 1 மந்த் ஃப்ரீயாக தராங்க. ஸோ பட் அதை ஜியோ செட்டாப் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளான்ஸ் டீட்டெயில் வந்து நிறைய வேரியன்ட்ல கொடுத்துட்றாங்க. பட் இவங்க வந்து நம்ம பிளான்ஸ் டீட்டெயிலுங்கும் போது பார்த்தோம்னா எல்லாமே இன்டர்நெட் தான். தென் வந்து நம்மளுடைய பிளான்ஸ் டீட்டெயிலுங்கிறது நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் வீடியோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக அங்கே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறது தான். எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் பே பண்ணால் அந்த 1 மந்த்துங்கிறது நமக்கு 3 மந்த்ஸாக தருவாங்க. தென் நீங்கள் முக்கியமாக ஒரு இன்டர்நெட் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏர்டெல் இன்டர்நெட் டிவி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜியோ டிடிஹெச்க்கு இந்த ஏர்டெல் இன்டர்நெட் டிவி என்னதான் ஒரு போட்டியாக இருந்தாலும் ஒரு இன்டர்நெட் யூசர்ஸால் மட்டும்தான் இது மூலமாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர ஒரு காமனாக எல்லாரும் பார்க்கறதுக்காகலாம் இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஸோ இந்த ஏர்டெல் இன்டர்நெட் டிவிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.